வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பீரியாடிக் கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. போத்தனூர் தபால் நிலையம் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா ஆகா ஓடிடி ஆப்பில் கொஞ்சம் நேரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரவீன் அப்படின்றவர் தான் லீடாகவும் நடிச்சிருக்காரு அண்ட் டேரக்டும் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 1990களில் போத்தனூரில் நடந்த ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது சிசிடிவி கேமராவோ லேட்டஸ்ட் ட்ராக்கிங் டிவைஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு கிரைமை எப்படி வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. போத்தனூர் தபால் நிலையம் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா 7.5 லட்சம் ரூபா பணம் காணாமல் போகுது, அதை கொள்ளையடிச்சது யாரு அப்படின்ற தீம்ல தான் அந்த படம் வந்து நகரும். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் பிரவீன் மிருதுலா சங்கு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரங்களாகணும், பிசினஸ் பண்ணி எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. பிரவீன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிசினஸ் இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த லோன் டிக்ளைன் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட அப்பா போத்தனூர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி பறி கொடுத்துருவாரு. அதை திருப்பி கட்டல அப்படின்னா ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த காணாமல் போன பணத்தை தேடி இந்த மூணு பேரும் வந்து பயணிப்பாங்க. அந்த பணத்தை கண்டுபிடிச்சாங்களா, அவங்க அப்பாவை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் தாங்க. அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கர என்கேஜிங்காக போகும். இன்ஃபேக்ட் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இந்த மூணு பேரும் எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்றது ரொம்பவே டிஃபரெண்டா அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடுமே வந்துட்டு தரமா அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவா பாக்குறது அந்த 90ஸோட நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சூப்பரா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல யூஸ் பண்ற டெலிபோனா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், ஏன் வெற்றி விழா படத்தோட போஸ்டர் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு சூப்பராக வந்து மேட்ச் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி மியூசிக்கும் சரி உண்மையிலே தரமாக அமைச்சிருந்தாங்க. ஒரு லோ பட்ஜெட் மூவிக்கான ஸ்டாண்டர்டை கூட தாண்டியே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி ராவுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றதுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து படம் முழுக்க வருவாங்க அண்ட் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு பர்டிகுலர் இடத்துல சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க, உண்மையிலே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தே முடிச்சிடலாம். நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவாக பார்க்குறது இந்த படத்தோட ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அந்த கொள்ளை சம்பவம் நடக்கல, அதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன்லாம் ரொம்பவே ஸ்லோவாக போகும். இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் வரும். அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் செயற்கையாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் அமைச்சராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பாங்க, பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ லாஜிக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படம். அதாவது 90ஸில் நடக்கிற மாதிரி எத்தனையோ லவ் ஸ்டோரிஸை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா 90ஸில் நடக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. கண்டிப்பா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.